நேயர்களே நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில அதிகமான எண்ணிக்கையில இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்ன தெரியுமா மனிதர்களோ பூச்சியோ பறவையோ கிடையாது அவைதான் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வைரஸ் பங்கை அப்படிங்கற பூஞ்சைகள் புரோட்டோசோவா மைக்ரோ ஆல்கே அப்படிங்கற பாசி வகைகள் இது எல்லாத்தையுமே வந்து நாம நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்வோம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரண கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது நம்மளுடைய உடம்புக்குள்ளேயோ நம்மள சுத்தியோ எல்லா இடத்துலயுமே வந்து உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த நுண்ணுயிர்களால நமக்கு நிறைய பயன்கள் இருக்கு நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இதனால நிறைய பயன்கள் இருக்கு சில விதமான கெடுதல்களுமே இருக்கு அதாவது நமக்கு நோய்களை உண்டாக்குறது இந்த மாதிரியான கெடுதல்களுமே இருக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உடைய ஸ்ட்ரக்சர் உருவம் எப்படி இருக்கோ அதுக்குள்ள இருக்கிற செல்கள் அமைப்பு என்ன அது எப்படி வந்து வாழுது அது என்னெல்லாம் செய்யுது அப்படின்றத பத்தி நம்ம படிக்கணும்னா அதுக்கு நமக்கு லேப்ல தேவையான ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி அடிப்படையா எல்லா லேப்லயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மைக்ரோஸ்கோப் இந்த வீடியோல நாம மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்ன அதனுடைய அமைப்பு அதனுடைய பாகங்கள் எல்லாம் எப்படி இருக்கோ மைக்ரோஸ்கோப்பை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் 1665ல் பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் ஹூக் அப்படின்ற சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா முதன் முதலா செல்களை வந்து கண்டுபிடிச்சாரு இந்த செல்கள் வந்து இந்த பிளான்ட் செல்ஸ் அனிமல் செல்ஸ் இதெல்லாமே வந்து அடிப்படையா கண்டுபிடிச்சது வந்து ராபர்ட் ஹூக் தான் அவர் வந்து சிறிய லென்ஸ் மூலமா தான் வந்து அதை கண்டுபிடிச்சாரு அவருக்கு முன்னாடியே வந்து ஜக்காரியா ஜான்சன் மற்றும் கேலிலியோ கலிலி அப்படின்ற ரெண்டு பேர் வந்து லென்ஸ் மூலமா சிறிய சிறிய பொருட்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கற கூட்டு நுண்ணோக்கி இதற்கு அடிப்படையா இருந்தவர் வந்து ஆண்டன் வான் லியூவன்ஹாக் அப்படிங்கற இந்த நபர் தான் 1676களில் நெதர்லாந்து நாட்டில் வாழ்ந்த இவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு லென்ஸ் தான் வந்து இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிடையாதுங்க இவர் வந்து ஒரு துணி வியாபாரி இவருடைய பொழுதுபோக்கு என்னன்னா வந்து சின்ன சின்ன லென்சஸை வந்து அவரே சொந்தமா செஞ்சு அதன் மூலமா தன்னுடைய அந்த நூல் இருக்கு இல்லையா துணியோட நூல் இழைகள் அதோடைய தரத்தை வந்து நிர்ணயிப்பார் அந்த ஃபைபரோட குவாலிட்டியை வந்து அந்த லென்ஸ் வழியா வந்து பார்ப்பார் அவருடைய பிசினஸ் பர்பஸ்க்காக ஸோ அந்த மாதிரி அவர் செஞ்ச இந்த மைக்ரோஸ்கோப் வழியா ஒரு முறை வந்து எதேச்சியா பார்த்ததுதான் வந்து சின்ன சின்ன உயிரினங்கள் அவர் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப் வழியா அவர் நிறைய உயிரினங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து மூவ் பண்றதை அவர் பார்த்தாரு அதை எடுத்துட்டு பார்த்தா அவர் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல அந்த லென்ஸ் வழியா பார்த்தா அது இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது ஸோ அவர் கண்டுபிடிச்சது வந்து அப்படியே படமா வரைஞ்சு பிரிட்டிஷ் ராயல் சொசைட்டிக்கு அனுப்பிச்சு வச்சாரு ஸோ அதனாலதான் வந்து ஆண்டன் வான் லியூவன்ஹாக் தான் வந்து முதன் முதல்லா மைக்ரோஸ்கோப் வழியா பாக்டீரியாவை பார்த்த முதல் மனிதர் ஸோ அதனாலதான் அவரை ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி இல்லைனா ஃபாதர் ஆஃப் மைக்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதாவது நுண்ணுயிரியல் துறையுடைய தந்தை ஆண்டன் வான் லியூவன்ஹாக் கண்டுபிடிச்சு அந்த மைக்ரோஸ்கோப்பை அடிப்படையா வச்சுதான் அதுல நிறைய டெவலப்மெண்ட் செஞ்சு இப்போ நாம வச்சிருக்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரைக்கும் நாம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதுதான் நாம லேப்ல யூஸ் பண்ற காம்பவுண்ட் பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் இதோடைய பாகங்கள்லாம் என்ன இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் உடைய பாகங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம மேல இருந்து அப்படியே இது கீழே வரைக்கும் ஒரு ஒரு பார்ட்ஸா பார்க்கலாம் இந்த மேல இருக்கிற இந்த லென்ஸ் வந்து நம்ம ஆக்குலார் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு ஐபிஸ் இதோடைய மேக்னிபிகேஷன் பவர் பாத்தீங்கன்னா வந்து 10x அப்படின்னா ஒரு பொருளை இதன் வழியா பார்த்தா 10 மடங்கு பெருசா காட்டும் பொதுவா நிறைய ஸ்கூல்ல எல்லாம் இருக்கிற மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு ஆக்குலார் லென்ஸ் தான் இருக்கும் இது வந்து பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் அதாவது ரெண்டு சைடும் இருக்கிறதுனால நம்ம இதை பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த ரெண்டு பக்கமுமே வந்து இதோடைய பவர் வந்து சேம் தான் ரெண்டுமே வந்து 10x ஸோ அதனால நம்ம ரெண்டு கண் வழியா ஈஸியா அதில் பார்க்கலாம் இந்த ரெண்டு லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை நம்ம இன்டர் ஆக்குலார் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா இன்டர் பியூபுலரி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது ஏன் அப்படி இருக்கு ஒரே சைஸ்ல ஃபிக்ஸடா இல்லைன்னா சில பேருடைய ஃபேஸுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் சிலருக்கு முகமுடைய அந்த அகலம் வந்து பெருசா இருக்கும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இதை பார்க்கறதுக்காக நம்மளுடைய ஃபேஸ் சின்னதாக இருந்தால் அதை சுருக்கிக்கலாம் இல்லைனா வந்து இப்படி விரிச்சிக்கலாம் நம்மளுடைய அந்த கண்ணு டிஸ்டன்ஸை தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து இன்டர் ஆக்குலார் டிஸ்டன்ஸ் அடுத்து இந்த லென்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கோடு கூட இருக்கு இல்லையா இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இதோட பேர் வந்து டயோப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்
இந்த கேமராலலாம் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா நம்மளுடைய ரெண்டு கண்ணு வழியாக அதில் பார்க்கும்போது சில பேருக்கு ரெண்டு கண்ணுலேயுமே வந்து சின்ன பவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், லெஃப்ட் கண்ணு ரைட் கண்ணு. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டாக ஒரே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டை ஆப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கு. அதே பிறகு இந்த சைடை நம்ம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த சாம்பிளை அந்த சைடில் இருக்க வேறொருத்தருக்கு காட்டினோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஈஸியாக அப்படி திருப்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த டைரக்ஷனில் வேணாலும் இந்த ஆக்குலர் லென்ஸை மட்டும் நம்ம திருப்பிக்கலாம். மொத்தமாக நம்ம மைக்ரோஸ்கோப்பில் டேர்ன் பண்ணால் சாம்பிள் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி 360 டிகிரியில் வந்து ரொட்டேஷனில் இந்த ஆக்குலர் லென்ஸை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சில மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு லென்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கு பதில் வந்து மூன்று லென்ஸ் இருக்கும். அதை வந்து ட்ரைனாக்குலர் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து கேமரா ஃபிட் பண்ணி அதை வந்து லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ போட்டு நிறைய பேருக்கு வந்து கிளாஸ் ரூமில் காட்டுற மாதிரி இருக்கும் ட்ரைனாக்குலர் மைக்ரோஸ்கோப். ஈவன் இந்த மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஆக்குலர் லென்ஸை நம்ம எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு கேமராவுடைய அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், அந்த இடத்துல நம்ம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நம்ம வந்து இதையே வந்து கேமரா மைக்ரோஸ்கோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பகுதி வந்து மைக்ரோஸ்கோப்போடைய ஆம் பிடி. ஓகே, இது நம்ம எப்போவுமே வந்து தூக்கும் போது இப்படி பிடியை பிடிச்சி கீழே வந்து பேஸில் கையை வச்சு தான் தூக்கணும். அடுத்து இந்த ஆக்குலர் லென்ஸ்க்கு கீழே இருக்கிற இந்த பகுதியை பார்த்தோன்னா நம்ம ரிவால்விங் நோஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். இதில் நான்கு விதமான டிஃப்ரெண்ட் லென்சஸ் இருக்குது. இது ஒவ்வொரு லென்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு மேக்னிஃபிகேஷன் பவர். இதை நாம் சுற்றலாம். ஸோ அதனால தான் இதோட பேர் வந்து ரிவால்விங் நோஸ் பீஸ். ஸோ இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து லோ பவர் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக மேக்னிஃபிகேஷன் பண்ணக்கூடியது இந்த லென்ஸு. இதோடைய மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து 4x. அதாவது இந்த லென்ஸ் வழியாக ஒரு பொருளை நம்ம பார்த்தோன்னா அதை வந்து நான்கு மடங்கு வந்து அது பெரிதாக காட்டும். இது வந்து 4x லென்ஸு. இதோடைய கலர் கோடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெட் கலர் ஸ்ட்ரெப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த 4x லென்ஸ். அடுத்து இங்கே இருக்கிறது வந்து இது 10x ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இதன் வழியாக ஒரு பொருளை பார்த்தா 10 மடங்கு இது வந்து பெரிதாக காட்டும். இதோடைய கலர் கோடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர், மஞ்சள் கலரில் இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கலர் வந்து 10x ஆப்ஜெக்டிவ். இதற்கு அடுத்த ஹையர் மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் வந்து 40x. ஸோ இதன் வழியாக ஒரு பொருளை பார்த்தா 40 மடங்கு பெருசாக காட்டும். ஸோ அதுதான் வந்து 40x ஆப்ஜெக்டிவ். இதனுடைய கலர் கோடு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர். ஸோ பொதுவாக நிறைய மைக்ரோஸ்கோப்பில் இந்த மூணு லென்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் ஹையர் மேக்னிஃபிகேஷன் இருக்கிற மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நான்காவது லென்ஸ் இருக்கும். இதுதான் வந்து 100x லென்ஸ். இதன் வழியாக ஒரு பொருளை பார்த்தா 100 மடங்கு பெருசாக காட்டும். இதுதான் வந்து 100x ஆப்ஜெக்டிவ். இதோடைய கலர் கோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர். பொதுவாக எல்லா மைக்ரோஸ்கோப்லையுமே வந்து இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து இதே கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நாம் ஒரு பொருளை இந்த இடத்துல ஆப்ஜெக்டிவ் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல இந்த லோ பவர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ லோ பவரில் வச்சா இப்போ இது வந்து 4x. ஒரு பொருள் வந்து 4x வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆக்குலர் லென்ஸ் வழியாக பார்த்தா இதோடைய பவர் எவ்வளோ சொன்னோம், 10x. அப்போ 4 × 10 40 முறை பெருசாக ஒரு பொருள் தெரியும். ஓகே, அதே மாதிரி அடுத்த லென்ஸு இந்த 10x வச்சு ஒரு பொருளை பார்த்தா இது வந்து ஒரு பொருளை 10 மடங்கு பெருசாகும். 10 × 10 மொத்தமாக 100 டைம்ஸ் வந்து அந்த பொருள் வந்து பெருசாக தெரியும். அதே மாதிரி நாம் ஒரு சாம்பிளை இந்த 40x வச்சு பார்த்தா இது ஒரு பொருளை 40 மடங்கு பெருசாக காட்டும். 40 × 10 400 முறை மொத்தமாக அந்த பொருள் வந்து பெருசாக நமக்கு தெரியும். ஸோ இருக்கிறதுலே நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய மேக்னிஃபிகேஷன் வந்து இந்த 100x தான். ஸோ ஒரு பொருள் வந்து இந்த லென்ஸ் வந்து 100 முறை பெருசாக காட்டும். 100 × 10 1000 முறை அந்த பொருள் வந்து பெருசாக தெரியும் நம்ம இந்த 100x வச்சா. ஸோ இதுதான் வந்து நான்கு விதமான ஆப்ஜெக்டிவ் லென்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு லென்ஸுமே வந்து இது ட்ரை லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஒரு லென்ஸ் மட்டும்தான் வந்து ஆயில் இமர்ஷன் லென்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஆயில் இருக்குது, செடார்வுட் ஆயில் சொல்லுவோம். ஸோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த லென்ஸ் வழியாக பார்க்கணும். அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
அடுத்து இந்த பகுதி இருக்கு இல்லையா இதுதான் வந்து வர்க்கிங் ஏரியா இல்லனா வந்து மெக்கானிக்கல் ஸ்டேஜ் அப்படினு சொல்லிட்டு சொல்வோம் சோ இந்த இடத்துல தான் நாம என்ன பண்ண போறோம் நம்மளுடைய இந்த சாம்பிள் ஸ்லைட்ஸ் வந்து இப்படி வச்சி வந்து பார்க்கணும் சோ இதல பாத்தீங்கனா வந்து இது வைக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிளிப் இருக்கு இத நாம ஸ்டேஜ் கிளிப் அப்படினு சொல்லிட்டு சொல்வோம் சோ இந்த ஸ்டேஜ் கிளிப்ப நம்ம ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்ட்டா அப்படி ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம ஸ்லைடை வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்டினா நம்ம வந்து அடுத்து கை வைக்கவே தேவையில்லை நம்ம ஸ்லைடை மூவ் பண்ணனும்னா இந்த இடத்துல இருக்குறது தான் வந்து இந்த ஸ்டேஜ் மூவ் பண்ற இந்த கண்ட்ரோல் ஓகே இப்போ பாருங்க இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம சாம்பிளே வந்து லெஃப்ட் ரைட் அப்படினு சொல்லிட்டு மூவ் ஆகும் இந்த சைடு மேல இருக்குற இந்த நாப் மூவ் பண்ணும்போது முன்னாடி பின்னாடி அப்படினு சொல்லிட்டு மூவ் ஆகும் சோ இதுதான் வந்து ஸ்டேஜ் கண்ட்ரோல் அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கேல் இருக்கும் இந்த ஸ்கேலோட பேர் வந்து வெர்னியர் ஸ்கேல் இது வந்து மில்லிமீட்டர்ஸ்ல இருக்கு x ஆக்சஸ் மற்றும் y ஆக்சஸ்ல இருக்கு இந்த வெர்னியர் ஸ்கேலோட பயன்பாடு என்னன்னா இப்போ நாம ஒரு பெர்மனன்ட் ஸ்லைடை யூஸ் பண்ணி ஒரு பொருளை இது வழியா பார்க்கறோம்னா இப்போ நம்ம வந்து ஜூம் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்த்துட்டோம் அப்படினா வந்து அது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டைம் அதே ஸ்லைடை வச்சு பார்க்கறோம்னா இந்த ஸ்கேலோட அந்த மில்லிமீட்டர்ஸ் நம்ம ஈஸியா வச்சுக்கலாம் அதாவது x ஆக்சஸ்ல 40ல இருக்கு y ஆக்சஸ்ல 110ல இருக்கு அப்படி நம்ம எழுதி வச்சிட்டோம் நெக்ஸ்ட் அதே ஸ்லைடை நாம இந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்கும்போது அதே பொருளை பார்க்கணும்னா இந்த சேம் மில்லிமீட்டர் அந்த பொசிஷன்ல வச்சா அந்த பொருளை நம்ம ஈஸியா பார்த்துடலாம் மறுபடியும் மொத்தமா நம்ம ஃபுல் ஸ்மியரை வந்து தேட தேவையில்லை சோ அதுக்காக தான் இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து இங்க யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த வெர்னியர் ஸ்கேல் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்ணீங்கன்னா திருப்பி அதே மைக்ரோஸ்கோப்ல வச்சு தான் பார்க்கணும் ஓகேவா சோ அது வந்து இந்த வெர்னியர் ஸ்கேல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அடுத்து இந்த ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியை வந்து நம்ம பார்க்கலாம் சோ இது வந்து நாம கண்டென்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது லைட்டை வந்து அப்படியே கண்டென்ஸ் பண்ணி குவிச்சு எடுத்துட்டு போய் மேலே கொடுக்குற பகுதி இதுதான் இதுதான் வந்து கண்டென்சர் இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க இதுக்கு பேர் வந்து டயஃப்ரம் இதை வந்து பர்டிகுலரா நம்ம ஐரிஸ் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஐரிஸ் டயஃப்ரம் அப்படின்றது என்னன்னா லைட் வந்து அதிகமா வரணுமா கம்மியா வரணுமா அப்படின்றத கண்ட்ரோல் பண்றது தான் வந்து இந்த ஐரிஸ் டயஃப்ரம் சோ இப்போ நம்ம லைட் பவர் போட்டு பார்க்கலாம் இதுல வந்து பின்னாடி பக்கம் இருக்கு சுவிட்ச் சில மைக்ரோஸ்கோப்ல சைடுல இருக்கும் ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ லைட் மேலே பட்டோம்னா இந்த ஐரிஸ் டயஃப்ரம் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணா மூடினா பாருங்க மேலே வந்து லைட் குறைஞ்சிடுச்சு இல்லையா சோ இப்போ வந்து அந்த இடத்துல கம்மியா லைட் போகுது இதை நம்ம ஓபன் பண்ணா அதிகமான லைட் படுது ஸோ அந்த பொருள் மேலே அதிகமான வெளிச்சம் வேணுமா கம்மியான வெளிச்சம் வேணுமா அப்படின்றத நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஐரிஸ் டயஃப்ரம் எப்படி நம்ம கண்ணில் வந்து அந்த ஐரிஸ் இருக்கு இல்லையா அந்த கருவெளியில் சுருங்கி விரிகிறது எவ்வளோ லைட் உள்ளே வரும் வெளியே போகிறோம் நம்ம கண்ணில் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இது அதனால தான் இது பேர் வந்து ஐரிஸ் டயஃப்ரம் ஸோ இந்த இந்த பகுதி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பார்ட்ஸ் இருக்கு இது இந்த நாப் பாத்தீங்கன்னா வந்து இந்த கண்டென்சரை வந்து இந்த கண்டென்சரை வந்து மேல கீழே தூக்குறது ஓகே ஸோ இது எதுக்காக அப்படின்னா வந்து இதன் வழியா போற லைட் வந்து அந்த சாம்பிளுக்கு கிட்ட இருக்கணுமா இல்லைன்னா தள்ளி இருக்கணுமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பண்ணோம்னா மேலே இருந்துச்சுன்னா கண்டென்சர் லைட் வந்து சாம்பிளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் கீழே இறக்குனா கொஞ்சம் சாம்பிள்ல இருந்து லைட் சோர்ஸ் வந்து தள்ளி இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது தான் வந்து இந்த கண்டென்சர் நாப் அடுத்து நம்மளுடைய மைக்ரோஸ்கோப்புக்கு லைட் எங்கேருந்து வருதுன்னா வந்து இந்த கீழே இருக்கிற இந்த பல்ப் இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஹாலோஜன் பல்ப் இதுதான் வந்து லைட் சோர்ஸ் ஸோ இந்த ஹாலோஜன் பல்ப் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த லைட் வந்து நேராக கண்டென்சரில் போய் இப்படி லைட் வந்து இப்படி டைஃப்ராக்டட் சொல்லுவோம் அப்படியே விரிஞ்சு வரும் அந்த வெளியில் செதற லைட் எல்லாமே இந்த கண்டென்சர் வந்து அப்படியே குவிச்சு எடுத்துகிட்டு போய் நேராக எங்கே கொடுக்கும் இந்த சாம்பிள் மேலே பட வைக்கும் ஓகே அதுக்கப்புறம் சாம்பிளில் இருக்க லைட் வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டு அது வந்து மறுபடியும் நமக்கு இந்த ஆக்குலர் லென்ஸ் வழியாக தெரியும் ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப்போடைய லைட் பாத்வே இப்படி தான் இருக்கும் அடுத்து இந்த இடத்துல இருக்கிற இது ரெண்டு முக்கியமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னா நம்ம வந்து சாம்பிளை வச்சுட்டு முதல்ல எந்த இடத்துல அது இருக்குது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாப் இருக்குது அதுதான் வந்து கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் ஸோ இதை வச்சு தான் நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஒரு இடத்துல ஒரு பொருளை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அதை ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு அதுக்குள்ளே இன்னும் ஷார்ப்பாக என்ன இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் ஸோ இது கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்
ஸோ இந்த இடத்துல ஒரு நாப் இருக்கு இல்லையா, இதுவுமே வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ் டயஃப்ரம் வழியாக நம்ம லைட்டை வந்து இப்படி இப்படி குடிஞ்சு குடிஞ்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக இந்த நாப் வழியாக பாருங்கள், இப்படி பண்ணால் வந்து இந்த லைட் வந்து இங்கே அதிகமாகவும் கம்மியாகவும் மாறும். ஓகே, இந்த இடத்துல சாம்பிளில் வந்து லைட் அப்படி குவிஞ்சி வந்து படுது இல்லையா கண்டென்சரில் இருந்து. ஸோ இந்த பகுதியை தான் வந்து நம்ம அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது லைட் வந்து அப்படியே குவிஞ்சி வந்து இந்த சாம்பிள் மேலே படுற பகுதி தான் வந்து அப்பர்ச்சர். ஸோ இப்போ மைக்ரோஸ்கோப்பு பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு சாம்பிளை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி இதில் பார்க்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாம் ஒரு சாம்பிள் இருக்குது, இந்த சாம்பிள் ஸ்மியரை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா வந்து மைக்ரோஸ்கோப் உடைய லைட்டை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய இந்த ஸ்டேஜ் கிளிப்பை வந்து ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி நம்மளுடைய ஸ்லைடை வந்து இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சு. அடுத்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக நம்ம எந்த சாம்பிளுமே பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்சர் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த ஸ்டேஜை விட்டு கீழே கொஞ்சம் இறக்கி தான் வைக்கணும். இப்போது இந்த இடத்துல இருக்கிற நாப் மூலமாக இந்த கண்டென்சரை அட்ஜஸ்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போ இப்போ பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கீழே ஸ்டேஜ் இது ரொம்ப மேலே இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு ஓகே. அதே மாதிரி வந்து நம்மளுடைய இந்த லென்ஸ் வந்து எப்போவுமே வந்து நம்ம லோ பவர் மேக்னிஃபிகேஷன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு லோ பவரில் பார்த்துட்டு அப்புறம் 10x 40x அதுக்கப்புறம் தான் 100x பார்க்கணும். ஸோ அது ஏன் நான் வந்து லோ பவரில் பார்த்தா தான் நம்ம மொத்தமாக அந்த ஃபீல்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு ஏரியாவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே ஜூம் பண்ணி மேக்னிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சாம்பிளை வச்சுட்டு நம்ம முடிஞ்ச அளவு ஃபுல் பிரைட்டாக வந்து லைட்டை வைக்கணும். ஏன்னா லோ பவரில் வைக்கும் போது எப்போவுமே உங்களுடைய கண்டென்சர் கொஞ்சம் இறங்கின மாதிரியும் லைட் சோர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த அப்பர்ச்சர் சொன்னோம் இல்லையா, இந்த லைட் வர அந்த சென்டர் பகுதி அதை வந்து நம்ம கரெக்டாக இந்த ஸ்டேஜ் நாபை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வைக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி இந்த கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபை வச்சு நம்ம அப்படியே வந்து மேலே ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு தெரியுது, இப்போ ஒரு பகுதியில் அது தெரிய ஆரம்பித்தோம்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதை நல்லா ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம பார்க்குற அந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்ல கிளியராக வந்து தெரியும். இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணால் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும் போது ரெண்டு கண் வழியாகவுமே நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு கண் வழியாக ரொம்ப நேரம் பார்த்தா நமக்கு வந்து கண் வந்து வலிக்கும். ஓகே, ஸோ இது பைனாக்குலர் அப்படின்றதுனால ரெண்டு கண் வழியாகவுமே தான் வந்து நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்மளுடைய இந்த இன்டர் ஆக்குலார் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கண்ணுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்கும்போது ரெண்டு ஃபீல்டாக தெரியும், அது அப்படியே நம்ம கிட்ட போய் மர்ஜ் பண்ணும்போது அது ரெண்டு ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரே ஒரு லைட் சோர்ஸாக தான் தெரியும். இப்போ நம்ம 4x பார்த்தாச்சு, இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அடுத்து யூஸ் பண்ண வேண்டியது 10x லென்ஸ். இதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்படியே வச்சுக்குவாங்க, அப்போ ஃபீல்டில் பார்த்தா நல்லா கிளியராக தெரியாது. அதில் என்ன மேஜர் மிஸ்டேக்னா இந்த லென்ஸை வந்து நீங்கள் வைக்கும் போது டிக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கணும். ஓகே, ஸோ இந்த சவுண்டு டிக்குன்னு கேட்கணும், அப்போ தான் வந்து அந்த பொசிஷனில் அந்த லென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வச்சுட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம் வந்து இது வழியாக பார்க்கணும். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜூமான ஆப்ஜெக்ட் வந்து தெரியுது. ஸோ இதை இன்னும் பெருசுப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம கடைசியாக வைக்கக்கூடியது வந்து இந்த 40x ஆப்ஜெக்டிவ். 40x வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்து கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த 100x ஆயில் இமர்ஷன் லென்ஸு. இந்த 100x யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா வந்து எப்போவுமே இதில் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஆயில் ஒரு சொட்டு ஆயிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 100x லென்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ஆயில் அப்ளை பண்ணலன்னா என்ன ஆகும்னா வந்து அந்த நடுவில் இருக்க ஏர் கேப் இருக்கு இல்லையா, அதாவது அந்த லென்ஸுக்கும் அந்த சாம்பிளுக்கும் நடுவில் இருக்க ஏர் கேப் அது வந்து அந்த லைட்டை வந்து ரொம்ப ரிஃப்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த சாம்பிள் வந்து ரொம்ப கிளியராக தெரியாது, அதன் வழியாக வந்து லைட் வந்து இதாகாது, பாஸ் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம 100x எப்போவுமே ஆயில் போடணும். ஆயில் போட்டால் அதை என்ன பண்ணணும்னா வந்து அந்த லென்ஸுக்கும் அந்த சாம்பிளுக்கும் நடுவில் இருக்க அந்த ஏர் கேப்பை வந்து அது ஃபில் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த லென்ஸ் வழியாக பாஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து கிளியராக ரெசல்யூஷனாக பார்க்கலாம்.
எப்பவுமே நம்ம ஒர்க் செஞ்சு முடிச்ச பிறகு மைக்ரோஸ்கோப்ல நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா வந்து உங்களுடைய இந்த ஸ்டேஜை வந்து கீழே இறக்கிட்டு ஸ்லோவா இந்த ஸ்லைடை எடுத்துணும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற இந்த ஆயில வந்து நம்ம ஆயில் கிளீனிங் பேப்பர்ல வந்து துடைக்கணும். ஓகே, துடைச்சிட்டு அதே மாதிரி மற்ற எல்லா லென்ஸுமே வந்து சுத்தமான ஒரு லென்ஸ் கிளீனிங் பேப்பரால துடைக்கணும். துடைச்சிட்டு எப்பவுமே உங்களுடைய மைக்ரோஸ்கோப்போடைய இந்த ஆப்ஜெக்டிவை வந்து மினிமம் பவர்ல வந்து வைக்கணும். மினிமம் பவர்ல வச்சுட்டு ஸ்டேஜை வந்து ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பவர் சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை கவர் போட்டு நம்ம வந்து அதை வச்சிடணும். பொதுவாக நம்ம லேப்ல மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணும் போது அதில் ட்ரபுள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், என்னென்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ணாலும் சரியாக ஆப்ஜெக்ட் தெரியாது, சிறிய சிறிய பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர் பொதுவாக பண்ணுற தப்பு என்னென்னா வந்து மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது நம்ம கரெக்டாக ஒரு கம்ஃபர்டபுளான ஹைட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லென்ஸ் வழியாக பார்க்கணும். ஓகே, ஸோ ஒரு கண்ணு வழியாக பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு கண் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் வந்து ரொம்ப வலிக்கும், அதனால ரெண்டு கண் வழியாக தான் வந்து பார்க்கணும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளான பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் தான். அடுத்து நம்ம பார்க்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து சாய்க்கக்கூடாது. ஸோ இப்படி சாய்ச்சா என்ன ஆகுனா வந்து உங்களோட சாம்பிள் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால எப்போவுமே வந்து மைக்ரோஸ்கோப்பை சாய்க்கக்கூடாது. ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்டாண்டிங்கான ஒரு டேபிள் வேலை இருந்து தான் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பை பார்க்கணும். சில பேருக்கு என்ன ஆகுனா வந்து மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது, அதுவும் பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பாக வந்து அந்த இமேஜஸ் வந்து தெரியாது. ஸோ அதுக்கு என்ன காரணம் வந்து அவங்களுடைய ஐ பவர், ரெண்டு கண்ணுக்குமே அவங்களுடைய வலது மற்றும் இடது கண்ணில் இருக்கிற அந்த ஐ பவர் வந்து ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கிறதுனால தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லென்ஸ் வழியாக பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய லெஃப்ட் சைடு ஐயை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் ரைட் சைடு ஐ வழியாக பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்லோவாக இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் நாபை வந்து அப்படியே வந்து திருப்புங்க. ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆகுனா வந்து உங்களுடைய அந்த இமேஜ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுடைய வலது கண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து உங்களுடைய வலது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இடது கண்ணால் மட்டும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டை ஆப்டர் இருக்கு இல்லையா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதை வந்து நீங்கள் ஸ்லோவாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ லெஃப்ட் ஐக்கு மட்டும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ ஒரு இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி உங்களுடைய ரைட் ஐ லெஃப்ட் ஐ ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ்டு அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போ உங்களால் கிளியராக பார்க்க முடியும். அடுத்து சில பேருக்கு வந்து சரியாக பொசிஷனில் வைக்க தெரியாது. அதாவது இந்த லென்ஸை வந்து நீங்கள் மாற்றும் போது இந்த கிளிக் அப்படின்ற சவுண்டு வந்து வரலன்னா அந்த லென்ஸ் வந்து சரியாக ஃபிட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து இந்த லைட் ரேஸ் வந்து கரெக்டாக நம்மளுடைய லைட் சோர்ஸ்லேருந்து ஐபிஎஸ் வரைக்கும் ரீச் ஆகாது. அதனால் உங்களுடைய அந்த ஆப்ஜெக்டுடைய ரெசல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஜெக்டிவ் லென்ஸை மாற்றும் போது அந்த கிளிக் அப்படின்னு லாக் ஆகிற சவுண்டு வந்து வருதா அப்படின்றத நம்ம கவனமாக பார்க்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணும்போது ஒரு கலர் தெரிகிற மாதிரி தெரியும், ஆனால் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சரியாக வந்து கிளியராக வந்து தெரியாது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து நம்மளுடைய லைட் வந்து அதிகமாக இருக்குது இல்லைன்னா கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து லோ பவரில் பார்க்கும்போது, அதாவது 10x பார்க்கும்போது இல்லைன்னா 4x பார்க்கும்போது லைட் வந்து பிரைட்டாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஐரிஸ் டயஃப்ரமை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹை பவரில் 40x 100x போகும்போது லைட் சோர்ஸை வந்து கம்மி பண்ணணும், கொஞ்சம் டிம் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய மேக்னிஃபிகேஷன் அதிகமாக ஆக நீங்கள் லைட் வந்து ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து லைட் சோர்ஸை வந்து குறைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே வந்து ஈஸியாக நம்ம வந்து சாம்பிள்ஸை இது வழியாக பார்க்கலாம். நாம் யூஸ் பண்ணுற ஒரு லைட் மைக்ரோஸ்கோப்போடைய அந்த ஒர்க்கிங் திறன் வந்து எப்படி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து அது வந்து அதோடைய மேக்னிஃபிகேஷன் பவரை வச்சு கிடையாது, ஆனால் அதோடைய ரிசால்விங் பவரை வச்சு தான் அது சொல்ல முடியும். மேக்னிஃபிகேஷன் பவர் அப்படின்னு என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சில மைக்ரோஸ்கோப்பில் 4x, 10x, 40x வரைக்கும் இருக்கும், ஆனால் சில மைக்ரோஸ்கோப்பில் 100x இருக்கும். ஸோ 100x ஆப்ஜெக்டிவ் இருக்கிறதுனால அது வந்து நல்ல மேக்னிஃபை பண்ணுறதுனால அது பெஸ்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு மைக்ரோஸ்கோப் வந்து பெஸ்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது நம்ம எப்படி நிர்மாணம் பண்ணலாம்னா அதில் இருக்கிற அந்த ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவர் அப்படின்னா என்னென்னா வந்து ரெண்டு புள்ளிகள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தா அந்த ரெண்டு புள்ளிகளையுமே வந்து அது தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கிளியராக காட்டணும்.
ஓகே வெளியில இருந்து பார்த்தா நமக்கு தெரியாது மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தா ரெண்டு புள்ளிகள் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்குன்றத அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் இதுதான் வந்து ரிசால்விங் பவர் சோ இது கரெக்ட்டா இருக்குற ஒரு மைக்ரோஸ்கோப் தான் வந்து ஒரு நல்ல மைக்ரோஸ்கோப் இது இல்லாம வெறும் சைஸ மட்டும் அதை மேக்னிஃபை பண்ணா அதுக்கு ஒரு உபயோகமே கிடையாது சோ இந்த ரிசால்விங் பவர் நல்லா இருந்தாதான் நம்ம ஒரு செல் ஸ்ட்ரக்சரை பாக்கும்போது அதுக்குள்ள இருக்குற எல்லா காம்போனன்ட்ஸ்மே வந்து தனித்தனியா நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி தெரியும் ஒரு லைட் மைக்ரோஸ்கோப்புடைய ரிசால்விங் பவரை எப்படி நம்ம டிசைட் பண்றது அப்படினா அதுல யூஸ் பண்ற அந்த லைட்டோட வேவ்லெந்த் அந்த ஒளியோட அலைக்கற்றையோட நீளம் மற்றும் அந்த நியூமரிக்கல் அபர்ச்சர் ஆஃப் தி லென்ஸ் அப்படினு சொல்லி சொல்வோம் இது ரெண்டத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ரிசால்விங் பவரை கால்குலேட் பண்ணுவாங்க பொதுவா பாத்தீங்கன்னா எந்த மைக்ரோஸ்கோப் பெஸ்டா இருக்கோனா வந்து அதுல இருக்கிற அந்த வேவ்லெந்த் வந்து ஷார்ட்டா இருக்கணும் லைட்டோட வேவ்லெந்த் ஷார்ட்டா இருக்கணும் மற்றும் அந்த லென்ஸோட ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட நியூமரிக்கல் அபர்ச்சர் வந்து அதிகமா இருக்கணும் சோ இந்த காம்பினேஷன்ல இருக்கிற மைக்ரோஸ்கோப் தான் வந்து நமக்கு நல்ல ரெசல்யூஷன் தரும் சோ இந்த வேறுபாடுகள் தான் வந்து இந்த மைக்ரோஸ்கோப்படியே இந்த விலைகளிலுமே வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு வேறுபாடா இருக்கு சோ இந்த வீடியோ மூலமா மைக்ரோஸ்கோப் மற்றும் அதை பற்றிய பாகங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ண கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்